அனைவருக்கும் வணக்கம். காதலும் காதலோடு இணைந்த செயல்பாடுகளும் தான் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. நேசத்தோடு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனடியாக நிறைவேற்றப்படும். தம்பதியருக்கிடையே அன்பு, பாசத்தோடு கொஞ்சம் ரொமான்ஸ் நினைவுகளும் செயல்பாடுகளும் இருந்தால்தான் இருவருக்கிடையான பிணைப்புகள் அதிகரிக்கும் என்கின்றனர் நிபுணர்கள். எதிர்பாராத நேரத்தில் கொடுக்கப்படும் முத்தம், சின்ன சின்ன அணைப்பு போன்றவை 1000 வார்த்தைகளுக்கு சமம். அதுவே தம்பதியருக்கு இடையான நேசத்தை அதிகரிக்க செய்யும். காலையில் கண் விழிக்கும் போதே படுக்கை அறையில் இருந்தே ரொமான்ஸை தொடங்குங்கள். உங்கள் மனைவி எழுந்திருக்காமல் படுத்து கொண்டிருக்கிறாரா? நெற்றியில் முத்தமிட்டு அன்பாய் எழுப்புங்கள். அசதியில் புரண்டு படுக்கிறாரா? அன்றைக்கு நீங்கள் காபி போட்டு கொண்டு போய் எழுப்புங்கள். கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தம் கொடுத்து எழுப்பி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஆசை ஆசையாய் உங்களுக்கு சமைத்து போடுவார். அலுவலகம் செல்கிறீர்களா? வெறுமனை டாட்டா காட்டுவதை விட்டுவிட்டு சின்னதாய் முத்தமிட்டு கிளம்புங்கள். அந்த எனர்ஜி மாலை வரை இருக்கும். அலுவலக பணிகளிடையே அவ்வப்போது சின்ன சின்னதாய் ரொமான்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள். உங்கள் மீதான காதல் அளவில்லாமல் அதிகரிக்கும். மாலையில் வர லேட் ஆகுமா? இந்த நேரத்தில் மெசேஜ் கை கொடுக்காது, மறக்காமல் போன் செய்யுங்கள். உங்களின் தகவலோடு முத்தத்தையும் பதிவு செய்யுங்கள். உங்கள் தாமதமான வருகையை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இருவரும் வேலைக்கு போகும் தம்பதியரில் சின்ன சின்ன சங்கடங்கள் எழும். இது இயல்பானதுதான். ஆனால் அதை பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதும் தண்ணீர் ஊற்றி அணைப்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. கணவரை விட மனைவியின் பணி சிரமமானது என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். பணிச்சுமை தெரியாமல் இருக்க இடைவேளை நேரங்களில் காதல் தகவல்களை குறுஞ்செய்திகளாக தட்டிவிடுங்கள். படுக்கை அறையில் இருவருக்கும் இடையேயான ரசனைகள் வேறு வேறாக இருக்கலாம். கணவர் ஹார்ட்வேராக இருந்து மனைவி சாஃப்ட்வேராக இருந்துவிட்டால் சில சங்கடங்கள் எழும். எனவே தினசரி ஒரே மாதிரியான, ஒருவருக்கு மட்டுமே பிடித்தமான உறவுகளில் ஈடுபடாமல் மனைவிக்கு பிடித்தமான முறையில் செயல்படுங்கள். படுக்கை அறையில் யார் ஜெயிப்பது என்பது முக்கியமல்ல, இருவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான அம்சம். உங்களின் ஒரு நாளை விட்டு கொடுத்தால் பல நாள் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும். அப்புறம் என்ன, குட்டி போட்ட பூனையாக உங்கள் மனைவி உங்களையே சுற்றி சுற்றி வருவார். முயற்சித்து பாருங்கள். நன்றி.